வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பட்டைலவங்க சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாங்க. 10 பூண்டுகள் தோலோடு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் லேசாக வதங்கி வரட்டேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்குங்க. இந்த கிரேவிக்கு தக்காளிலாம் எதுவும் சேர்க்கலைங்க, வெங்காயம் மட்டும்தான். நம்ம அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் போகட்டுங்க. 1-2 செகண்ட் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பெப்பர் பொடி 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது கலருக்காக தான் சேர்க்குறேன். இது இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க, அதோட பச்சை வாசனெலாம் போகட்டும். 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கோங்க, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவோடு சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கட்டேங்க. நம்ம வந்து 1-5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மசாலா நல்லா வெந்திருக்குங்க, சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு இந்த சிக்கன் கிரேவி கொதிச்சு வரும்போது இந்த கருவேப்பிலோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருக்குங்க, அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்து கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.